பதினான்கு பில்லியன் லைட் இயர்ஸ் வயசு ஆகுது நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு. பதினான்கு பில்லியன்னா அது மாட்டுக்கு அது தனியா போட்டுருங்க, 14 10 லட்சம் வருடங்கள், அதாவது 140 லட்சம் வருடங்கள். 140 லட்சம் வருடங்கள்னா எவ்வளோ? ஒரு வருடத்துக்கு 365 நாள், இன்ட்டு 365. 140 லட்சம் இன்ட்டு 365 இன்ட்டு 24 ஹவர்ஸ், சரிங்களா? இன்ட்டு 60 ஒவ்வொரு நிமிஷத்துக்கு, இன்ட்டு 60 ஒன் செகண்டுக்கு, கரெக்டா? ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இல்லை, இன்ட்டு 60. அப்புறம் என்ன? லைட் பில்லியன் இயர்ஸ், லைட்டினுடைய ஸ்பீடு அது எவ்வளோ? 3 லேக்கு, அதுவும் போட்டுங்க. 14 லட்சம் இன்ட்டு 3 லேக் இன்ட்டு 365 இன்ட்டு 24 இன்ட்டு 60 இன்ட்டு 60 போட்டு எவ்வளோ வருதை விட பாருங்க. அப்படி வியாபிச்சிருக்கு லைட்டு. லைட்டு, அந்த லைட்டில் சூரியன் தெரியுது, சந்திரன் தெரியுது, பூமி தெரியுது, அணுக்கள்லாம் உயிர் பெறுகிறது, உயிரினங்கள்லாம் வருது. இதை தவிர ஒரு இதுலேயே ஒரு 95% வெளில தெரியவே இல்லை, புலன்களுக்கே தெரியாது. அது மீதி 5%ல இவ்வளவு தெரியுது. இவைகள் அத்தனையும் தோன்றி இருந்து மறைந்து, தோன்றி இருந்து மறைந்து. ஒரு அணு வந்து தோன்றி இருந்து மறைந்து எங்க? ஆன்மாலியே. அதுதான் நம்ம என்ன பண்றோம், அடிக்கடி என்ன பண்றோம், இந்த கண்ணாடியை காமிக்கிறோம். விளக்கும் தன்மை, விளக்கும் தன்மைன்றது என்ன? தானே விளங்குது பெஸ்ட். வெறும் கண்ணாடி தூயதா தன்னையே விளக்கிக்கிட்டு இருக்கு, தன்னையே விளக்குது, தன் இருப்பை விளக்குது. விளக்கும் தன்மையே அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ அறிவாவே இருந்துகிட்டு இருக்கு, வெறும் அறிவு கூட இல்ல, உணர்வு மயமான அறிவு. அதாவது அதனுடைய இதை வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அதுதான் ஆன்மா வந்து வர்ணிக்கவே முடியாது. அதான் அவ்வளவு மகத்தானது, வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம் பட் அனுபவிக்க அனுபவிக்கிறோம். எங்க? மனுஷன் மாத்திரம் எங்க? பியூரா இருக்கான், பியூர். பகல் நேரத்தில் அவன் கொடுங்கோலனா இருந்தா கூட பரவாயில்ல, பஞ்சமா பாதகனா இருந்தா கூட பரவாயில்ல, ஆழ்ந்தவர்கள் எப்படி இருக்கான்? பரம்பொருளே. அந்த பரம்பொருள் தன்னை இது சம்பந்தப்பட்டது, கண்ணாடி போன்றது. தனக்கென ஒரு வடிவம் இல்லை. அதனால்தான் இப்ப ஐயா கூட பேசும்போது சொன்னார்ல, ஆன்மீகம் எங்கேயோ போயிடுச்சு, ஏதோ போயிடுச்சு. ஆனா ஆரம்பிக்கவே படலை. ஆன்மீகம்னா என்னவோ பண்ணிட்டாங்க, சடங்குகள் மூலமாகவும், எதிரிட்ட காட்சிகள் மூலமாகவும், கொள்கைகள் மூலமாகவும், கருத்துக்கள் மூலமாகவும். கருத்துக்கள்லாம் பயங்கரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்குங்க, பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு கருத்துக்கள்லாம், கொள்கைகள்லாம். இப்ப அரசியல் எலெக்ஷன் நடக்குது இல்ல, எவ்வளவு கொள்கைகள், ஒரே கொள்கைகளா ஊழையிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லையா விதவிதமா? இல்ல என்ன? அது போல கடவுளுக்கு ஒரு கொள்கை சித்தாந்தம், கடவுள்ன்ற தன்மைக்கு நம்ம புத்தியில உதிச்சதா அதுவா இருக்கும். நம்ம புத்தியை ஆட்டி படைக்கப்படுகின்றது, அதை நிறுத்துறது தான் எங்க சாமர்த்தியமா இருக்க முடியும். அசையும் புத்தியை அசைவிப்பது நான் பாவம். புத்தி சலிக்காம இருக்கவே இருக்காதுங்க. நம்மளுடைய மொத்த எனர்ஜியும், வாழ்க்கையினுடைய மொத்த சாரமும் எதை நோக்கி இருக்கணும்னா, அப்படியே எழுந்த இடத்துல எண்ணம் வந்து வீரியமற்று அடங்கி மௌனமாயிடணும், அசைவே இருக்கக்கூடாது உள்ள அச்சலம். இதுதான் தீர்த்த யாத்திரையை உள்ள பண்ணிக்கிட்டே உள்ளன்னு சொல்ல வேண்டிய, ஏன் சொல்ல வேண்டியதா இருக்கு? ஆல்ரெடி வந்து நான்பாவம் உலகமா விரிஞ்சிருக்கு. உலகமா நம்ம கிட்ட எப்படி விரிஞ்சிருக்கு? எப்ப பாரு, ஏதோ ஒரு எண்ணத்துல ஏதோ ஒரு அசைவுகள், உணர்ச்சிகள், அசைவுகள், எதிர்பார்ப்புகள், அது ஈடேறுதல் இல்லாட்டி ஏமாற்றம் அடைதல், என்ன பண்ணாலும் நடக்கும். நம்ம வந்து என்னைக்குமே தேடல, ஆன்மீகம் தேடல. இதை அசைவிப்பது எது? ஃபர்ஸ்ட் இது அசைவுன்னே யாருக்கும் தெரியாது. இது நம்மளுடைய ஒரு ஒரு முயற்சி, ஒரு நாட்டம். வெளியில ஒரு பொருள் அப்படி கூர்ந்து பார்க்கறது முதற்கொண்டு யார் முயற்சிக்கிறான் பார்க்கறதுக்கு? அதில் என்ன அறிந்து கொள்ள போகின்றான்? ஊடகம்லாம் என்ன நடுவில்?
எல்லாம் விசிபிளா இருக்கிற பெயர் வடிவம் கொண்ட பொருட்கள்ல தான் ஊடகங்கள் ஓயாம சிக்கிக்கிட்டு புரியுதுங்களா. அப்படியே ஆன்மீகம் என்ன தான் சம்பந்தப்பட்டது, ஊடகமே உபயோகப்படுத்தப்படாது, வெறும் பார்வை. அந்த அந்த பார்வையுடன நிலை குத்திய பார்வை, நிலை குத்தி நிற்கின்ற பார்வை. உடனே ஒரு ஒயிட் சவத்துலயோ ஒயிட் போர்ட்லயோ கருப்பு மைய போட்டு உங்க ஆகியோ ஆரம்பிச்சிருவாங்கப்பா, எங்க போனாலும் ஆரம்பிச்சிருவாங்க வியாபாரத்தை. உன் புத்தியினுடைய விவகாரத்துக்குள்ள வரவே வராத பார்வை, உன் புத்தியை நீக்கணும். அங்க முயற்சி அவனுடைய வந்தா யாருடாவே அப்படின்ற பார்வை நிக்கணும். கொஞ்ச நேரம் பண்ண ஆரம்பி ஆனந்தமோ ஆனந்தமோ உள்ளு வெளியே கடந்து மௌனமும் அச்சலமும் உணர்வும் வியாபிச்சு ஏகமா இருக்கும். அதுல பொய் சிருஷ்டி ஓடிக்கிட்டே இருக்கும், அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்க. அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகி உட்காரணும். அம்மா வயிற்றுல நம்ம கருவா உருவாகும் பொழுதே உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும், படம் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பா. ஆனா அதுக்கு எதிரிட்டு பண்றதுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கும். இப்ப நம்ம எங்க இருந்து முழிச்சுக்கிறோம் நினைக்கிறீங்க? விழிப்பு நிலை, நனவு நிலை. நான் வந்து தனிச்சு ஒதுக்கி பிரம்மாண்டமான அச்சலத்தன்மையிலிருந்து தனியா ஒரு தனி உலகத்தை நம்மளுடைய புத்தியில படைச்சு அதுக்குள்ளேயே திருப்பி திருப்பி அந்த உணர்ச்சிகளுக்கு அந்த எண்ண ஓட்டங்களுக்கு அசைவுகள் வேகமா நடக்க ஆரம்பிக்குது. அதுலயே இந்த பாடி மெட்டீரியலைஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் கண்ணை யூஸ் பண்ணி எதையாவது படிக்கிறீங்க பாக்குறீங்க, காதை யூஸ் பண்ணி எதையோ அப்படி கேட்கறீங்க, மனசை யூஸ் பண்ணி ஏதோ சிந்திக்கிறீங்கன்னா அந்த ஒதுங்குதல் ஃபார்வேர்டு பேக்வேர்டு சைட்வேஸ் அப்பு டவுன் எல்லா மூமெண்ட்ஸும் உள்ளுக்குள்ள அந்த கரணங்கள்ல நடத்துவது நான்பாவம். நான்பாவம் ஒட்டு மொத்தமா தன் குடும்பத்தோட பிரிஞ்சது. நான் வந்து தன்னுடைய குடும்பம் என்ன, குட்டிகள்லாம் என்ன, என்னை என்னால் என்னோட என்னுடன் எனக்கு என்னுடைய என்னிருக்கும் உலகத்திலையும் அப்படி வச்சுருக்கு. ஒரு ஒரு காட்சி வந்து இது என்னோடது இது என்னோடது அப்படின்னு அப்படி பாக்குறேன்னா பிரம்மாண்டம் வந்து பரம்பொருள் வந்து இறங்கி சீப்பட்டி இங்க கிடக்கு. அப்படியே ரிவர்ஸ் பண்ணும், அப்படியே ரிவர்ஸ் பண்ணும்.